ஹலோ எக்ஸ்பர்ட் யூசர்ஸ், நம்ம பேசிக்காக HTML டேக் என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரில, நமக்கு நீட் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் W3 ஸ்கூல் ரெஃபர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது W3 ஸ்கூல்ஸ், ஏன்னா நமக்கு நிறைய டேக்ஸ், எல்லா டேக்ஸும் நம்மளால் வீடியோவாக பார்க்க முடியாது, அது ரொம்பவே டைம் எடுத்துக்கும், இதிலே ஃபுல்லாக முடிஞ்சிட மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம லிஸ்ட் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு தெரிலனா நம்ம HTML ஃபுல்லாகவே நம்ம பார்க்கல, நம்ம பேசிக் மட்டும்தான் பார்த்துருக்கோம், அதுவே நமக்கு இப்போதைக்கு போதும். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா W3 ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணாலும் சரி, இல்லைனா W3 ஸ்கூல்ஸ் டைரெக்டாக வந்து நீங்கள் HTML நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும், நிறைய லிஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், HTML பேசிக்லேருந்து நமக்கு எல்லாமே இருக்கும். கலர்ஸ், சிஎஸ்எஸ், லிங்க்ஸ், இமேஜஸ், டேபிள்ஸ், ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, நம்ம இந்த வீடியோவில் இந்த சீரீஸ்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது இந்த மாதிரி எக்ஸாம்பிளோடு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுத்தா நம்ம எடிட்டர் கூட நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதிலே நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் இப்போ நான் கொடுக்குறேன், ரன் கொடுத்தா இங்கே மாறிடும். இந்த மாதிரி இதிலே வெப்சைட்டில் நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டரோடு வந்துடும், நீங்கள் இதிலே நம்ம பார்த்து நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இதில் HTML ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்தால் கூட படிக்கலாம். ஹோம்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த அப்படியே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கூட வரலாம். நமக்கு அவ்வளோ ரொம்பலாம் நம்ம இந்த HTML ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அவசியமே இல்லை. நமக்கு தேவைப்படுற டேக் மட்டும் நம்ம பார்த்தா போதும், அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணால் தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டாக நமக்கு பண்ண முடியும். அதுதான் நம்ம கோல். நம்ம கோல் வந்து ஃபுல்லாக HTML முடிக்கிறது இல்லை, நமக்கு தேவைப்படுற கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்து பார்த்தா தான் நல்லா முடியும், இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போதைக்கு நம்ம பேசிக் பார்த்துருக்கோம், நமக்கு தேவைப்பட்டால் இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட நான் HTML முடிச்சுக்கிறேன், அடுத்ததுலேருந்து நம்ம சிஎஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க.